நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. இவ்வளவு நாள் பேஷன் ஆஃப் கேமிங் ஒரு பிச்சைக்கார பையகிட்ட இருந்து பிச்சை எடுத்து பார்த்தாச்சு, அவன் நம்மளோட பெரிய பிச்சைக்கார பையலா இருக்கான். என்ன பண்ணலாம், இதுக்கு மேல இது சரிபட்டு வராது. யார்ட்டையாச்சும் வேலை தேடி போவோம், நமக்கு எவன் வேலை கொடுப்பான். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்க முடியுதா? பிச்சைக்காரனும் வந்து பிச்சை எடுக்கிறதே இல்லாத தெருவுக்கு ரெண்டு பேர் நிக்கிறவங்கப்பா. இப்படிலாம் இருந்தா நம்ம நாடு எப்படி வல்லரசு நாடகம்? ஐயா இருங்க, நான் உங்கள்கிட்ட எதுவும் பிச்சை கேட்டேனா? இல்லாமே இங்க பிச்சைக்கார போய் தானே இப்படி இல்ல. இப்படி என்ன வேலை பாத்தீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பிச்சை எடுத்து இவருக்கு எதுவும் தெரியுமா என்ன? இல்ல இவர் ஏரியாக்கு தான் நம்ம போய் பிச்சை எடுத்தோமா? இறங்கி வேலை செய்யணும், நமக்கு நல்ல கை நிறைய காசு கிடைக்கும். அங்க ஒரு பங்களா இருக்கு, அந்த பங்களா வந்து பெரிய பங்களாவா இருக்கும். எல்லாரும் வந்து மூக்கு மேல விரல் வச்சு பாப்பாங்க. சரி, இனிமேல் ஐயா கூட இருந்தே நம்ம வேலையை செஞ்சு நமக்கு குழப்பம் அப்படி ஓட்டிடுவோம். சரி, என்ன வேலையா இருந்தாலும் செய்யறேன் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துகிட்டு இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது. ஒழுங்கா வேலையை செஞ்சேனா அதுக்கு தகுந்தாப்புல கூலியை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். வெளியில வெளியில தங்கிக்கிடுவியா? சரி, இதெல்லாமே நம்ம வந்து அப்புறமா வந்து இதை பேசிக்கலாம். சரியா? ஓகேங்களா? ஓகே கைஸ், டுடே 5:30 PM வந்து நம்மளோட பேசன் ஆஃப் கேமிங் சேனல் வந்து ரேஞ்ச் சிமுலேட்டர், அதாவது ஒரு கேம் இருக்குது. ஸோ அதை வந்து வாங்க, கான்செப்ட் பேஸோடு நாங்கள் வந்து கொண்டு போகலான்னு பார்க்குறோம். ஸோ இதில் சில பல குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு இது புதுசு, ஸோ அதனால் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு உங்கள் ஆதரவு தாங்க. எல்லாரும் இன்னைக்கு 5:30 வந்துருங்க. பேஷன் ஆஃப் கேமிங் சேனலில் லைவ் போகும். அதோட அப்படியே பேலன்ஸ் வீடியோஸ் ஆஃப்லைன் வீடியோஸ் எல்லாமே தமிழ் ஸ்டோரி கேம்ஸ்னு சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல. ஸோ அதில் வரும். ஓகேங்களா? ஓகே, பை கைஸ்.